ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில தேவ வசனத்தை கேட்பதற்கு ஆவலாய் கூடி வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவுமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்பதை குறித்ததான சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி, அவர் வரும்போது அது இரண்டு காரியமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி, முதலாவது அவர் தம்முடையவர்களுக்காக வரப்போகிறார் என்பதையும், அவர்களுடையவர்களை மேகங்களிலே அவர் சேர்த்துக் கொள்வார் என்பதையும், எப்படிப்பட்டவர்களை எடுத்துக் கொள்ளப் போகிறார் என்பதையும் நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுத்தேன். இன்றைய தினத்திலே இன்னும் கொஞ்சம் ஒரு படி முன்னதாக சென்று இன்னும் அதற்கேற்ற காரியங்களிலே சிலவற்றை தெளிவாக உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். நேற்றைய தினத்திலே என்னுடைய செய்தியை முடிக்கும் போது, ஆண்டவர் தம்மை போல என்னை மாற்றுவதும் தம்மோடு கூட நான் இருப்பதும் தம்மை போல அதிகாரமுடையவர்களாக ஆளுகை செய்கிறவர்களாக நம்மை மாற்றுவதும் அவருடைய பிரதான நோக்கம் என்பதை கூறி நான் முடித்தேன். அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்றைக்கும் சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்னோடியாக, இது எப்படிப்பட்ட காலத்தில் நடக்கும் ஐயா, இது எப்படிப்பட்ட காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அதற்கு முன்னோடியான சில காரியங்கள் இந்த உலகத்திலே நடப்பதை உங்களுக்கு காண்பித்து, வேதத்திலிருந்து அதற்கு விளக்கி காண்பித்து நான் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். ஒரு சில வசனங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயருக்கு 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரத்திலே பவுல் சொல்லியிருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு கோடிட்டு காண்பித்து கொடுத்த பின்பு நான் மீண்டுமாக நேற்றைய தொணத்திலே நான் விட்டு போன பகுதிகளிலே உங்களை நான் சந்திக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். கவனிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால் ஒரு நிமிடம் நிறுத்துங்கள் சகோதரனே, நன்றாய் கவனியுங்கள். வேத புஸ்தகம் தெளிவாய் திட்டமாய் தீர்க்கமாய் ஆண்டவருடைய வருகையை குறித்து பேசுகிற ஒரு புஸ்தகம் என்பது நீங்கள் அறிந்ததே. இயேசு இந்த உலகத்திலே முதலாவது முறையாக பாவிகளை ரட்சிக்க வெளிப்பட்ட போது ஆண்டவர் எங்கே பிறப்பா, எப்படி பிறப்பா, எப்படி பாடுபடுவார், எப்படிப்பட்ட கல்லறையில் அவரை வைப்பார்கள், எப்படிப்பட்ட மரணம் அவருக்கு நிகழும், எந்த காலத்தில் மரிப்பார், அந்த நாட்களிலே நடக்கிற கிரியைகள் என்ன என்பதை எல்லாம் குறித்து 4000 ஆண்டுகளாக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டபடியே அது நடந்தது. ஸ்திரீயின் வித்தாக கன்னியின் வயிற்றிலே அவர் உதிப்பார் என்பதை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் சொல்லியிருந்த காரியத்தை வேதத்திலே வாசிக்கிறோம். 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக முதலாவது தீர்க்க தரிசனத்தில் இருந்து கடைசி தீர்க்க தரிசனம் வரை என் ஆண்டவராகிய இயேசு கழுதை குட்டியின் மேல ஏறி சமாதான பிரபுவாக கடந்து வருவார் என்பது வரை வேதத்திலே திட்டமாக எல்லாம் சொல்லப்பட்டபடியே இயேசு பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்திலே நம்மை ஐஸ்வர்யவான்களாக்குவதற்காக தரித்திரராக வந்தார். அங்கே அவரை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை வசனங்களும் அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும்படியாக ஒன்றாயிலும் பிசகாதபடிக்கு காலங்கள் முதலாய் நிறைவேறும்படியாக இயேசு இந்த பூமியிலே வந்தார். நன்றாய் கவனியுங்கள். பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து எழுதும் போது இப்படி எழுதினார், காலம் நிறைவேறின போது கிறிஸ்து இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார் என்று எழுதுகிறார். எப்படிப்பட்ட மரணம் அவருக்கு நேரிடும் என்றும் எப்படிப்பட்ட நிலையிலே அவரை புதைப்பார்கள் என்றும் எப்படி அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்பதையும் தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத நாட்களிலே
அதை அறிவித்தபடியே நடந்தது. அப்படியே என் ஆண்டவராகிய இயேசு திரும்பவும் இந்த பூமிக்கு வருவார் என்பதை என் சத்திய வேதம் தெளிவாய் சொல்கிறது. மாத்திரமல்ல, 25 வசனங்களிலே ஒரு வசனம் என் ஆண்டவருடைய வருகையை தெரிவிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே எப்படி முதலாவது வருகை நடந்தது நிச்சயமோ, அப்படியே அவருடைய இரண்டாவது வருகையும் இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. கவனியுங்கள், அப்படிப்பட்ட வருகையை குறித்து யோசிக்கிற நேரத்திலே இந்த வசனத்திலே தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற காரியத்தை கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நன்றாய் கவனியுங்கள். வார்த்தைகளை ஆவியானவர் தம்முடைய அடியவர்களை கொண்டு தெளிவாக சொல்லியிருக்கிற சத்தியம் அது. கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாசிக்கலாம், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிறேன், ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமா இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. நன்றாய் கவனியுங்களையா. 2000 வருடங்களுக்கு முன்னதாக பவுல் தெசலோனிக்கே சபையை பார்த்து எழுதின வார்த்தைகளை கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ளும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். அன்றைக்கு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால் நீங்கள் கவலங்க வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம் என்று சொன்ன அதே பவுல் அந்த நாள் எப்பொழுது வரும் என்பதை குறித்து தெளிவாக இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவிடத்திலே நாம் சேர்க்கப்படுவதை குறித்து அவர் எழுதியிருக்கிற காரியங்களை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு கிறிஸ்து நம்மை எப்படி மாற்றுகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பொழுது நிறைவேறுமா, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராதா? யாரையா இந்த ஆள்? யார் இவன்? யார் இந்த கேட்டின் மனுஷன்? யார் இவன் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அந்த பகுதிகளை வாசித்தால் அவன் செய்ய போகிற காரியங்கள் உங்களுக்கு விளங்கும். அவனை குறித்து வேதத்தில் தெளிவாய் திட்டமாய் நாம் விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு கர்த்தர் வாசகங்களை எழுதி வைத்திருக்கிறார். அவனைத்தான் கிறிஸ்துவை அறிந்த அடியவர்கள் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள், அந்தி கிறிஸ்து யார்? அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்டவனாயிருப்பார்? அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு என்ன அடையாளங்கள் நடக்கும்? அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு எப்படிப்பட்ட ஒரு மேடை உண்டாக்கப்படும் என்றெல்லாம் வேதம் நமக்கு தெளிவாக அழகாக சொல்லுகிறது. கொஞ்சம் கவனியுங்கள், எல்லாவற்றையும் பேசுவதற்கு நான் இங்கே விரும்பவில்லை, என்னுடைய நோக்கம் அது அல்ல. ஆனால் கொஞ்சத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை தெளிவாக நான் பேச விரும்புகிறேன். வேதம் கற்றோரும் வேதத்தை புரிந்து கொள்ள வாஞ்சிப்போரும் என்னுடைய வசனத்தை தூரத்தில் கேட்கிறவர்களும் இந்த வசனங்களுக்கு செவி கொடுக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இந்த அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்டவன்? இந்த அந்தி கிறிஸ்து ஏன் இப்படி இருக்கிறான்? அவன் எங்கே தோன்றுவான்? எப்படி இருப்பான் என்பதை குறித்து கொஞ்ச குறிப்புகளை நான் உங்களுக்கு தர வாஞ்சிக்கிறேன். இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்ததான ஒரு சில குறிப்புகளை சத்திய வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த சத்திய வேதத்திலே ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவை குறித்து சொன்ன சில காரியங்களிலே அவன் எப்படி இருப்பான் என்பதை இங்கே பார்க்கிறோம். ஏன் இன்னமும் வெளிப்படவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்பதற்காக வேதம் சொல்கிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அவன் எப்படி இருப்பான்? 4வது வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். நன்றாய் கவனியுங்கள். அவன் என்ன செய்வான்? எதிர்த்து நிற்கிறவனாயும். எதற்கு? சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான். நன்றாய் கவனியுங்கள், நன்றா கவனிங்க. முதல் குவாலிட்டியே அவனுக்கு அதுதான். அவனுக்கு சத்தியம்னாலே வேப்பம் காயா கசக்கும். அவன் ஒரு தனி மனிதன் தான், ஆனால் அவனுடைய ஆவிக்குழுக்களையே செய்து கொண்டிருக்கிறது. என் சத்திய வேதம் அப்படித்தான் சொல்கிறது. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று யோவான் எழுதுகிறார். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்யும் போது அவன் செய்கிற முதல் காரியம் என்ன செய்வானா? எதிர்த்து நிற்கிறவனா? தன்னை உயர்த்துகிறவனாயும் அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து எங்கதான் உட்கார்ந்து இருப்பாரு? தேவனுடைய ஆலயம் இடம் கூட அப்படித்தான் இருக்கும். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவன் தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பார். நன்றாய் கவனியுங்கள் அம்மா, நன்றாய் கவனியுங்கள். சத்திய வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டங்களிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். காரியங்கள் தெளிவாக இருக்கிறது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாக தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாக தேவன் என்று சொல்லப்படுகிற தேவ ஆலயத்திலே உட்கார்ந்து தன்னை தேவனாக காண்பிக்கிறவனாக இருப்பான். நீங்கள் இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது கிரியை செய்கிறதுனாலும் அந்தி கிறிஸ்து ஒரு மனிதன் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஏனென்றால் அந்த வசனம் சொல்கிற மூன்றாவது வசனத்துல அந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் ஒரு ஆள் தத்துவம் உடையவன். நன்றாய் கவனியுங்கள், அவன் ஒரு ஆள் தத்துவம் உடையவன். கிறிஸ்து இயேசு உலகத்திலே மனுஷனாக வந்தது போல அவரை போலவே காட்சி அளிப்பதற்கு தன்னையும் தேவனாக காண்பிக்கிறதற்கு அவன் மனுஷ காரியத்திலே காணப்படுவான். இயேசு கிறிஸ்துவை காப்பியடிக்கிறவனாக, அதனால்தான் அவனுக்கு அந்தி கிறிஸ்து ஆங்கிலத்தில் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். பட் ஆன்டி என்பதை காட்டிலும் எ மேன் ஹூ சப்ஸ்டிட்யூட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு மனிதன் கிறிஸ்துவை போல கிறிஸ்துவுக்கு ஒப்பானவனாக தன்னை காண்பிக்கிறவனாக ஒரு மனிதனாக இருப்பான். அவர் யூத குலத்தில் வருவான் என்று நான் நம்புகிறேன். ஏன் என்று கேட்பீர்கள். ஏராளமான காரணங்கள் உண்டு, ஆனால் ஒரு சில காரணத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போல அவன் வர வேண்டும் என்றால் இயேசு எப்படி யூதர்களிலே தோன்றினாரோ அப்படி அவன் தோன்ற வேண்டும். ஏனென்றால் சத்திய வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் யூதர்களோடு கூட அவன் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணுவான். யூதர்கள் யூதன் ஒருவனை தான் நம்புவதற்கு அப்படிப்பட்ட நேரத்தில் ஆயத்தமாக இருப்பார்கள் என்பதனால் யூதனாக இருந்தால்தான் அவனோடு அவர்கள் சமாதான உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் யூத குலத்தில் தோன்றுகிறவனாகத்தான் இருப்பான். தேவனை திருத்துவ தேவனை ஆராதிக்கிற நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் அறிந்திருக்கிறபடி சாத்தானும் திருத்துவம் உள்ளவனாக தோன்றுவான் என்று வெளிப்படுத்தலிலே திட்டமாக பார்க்கிறோம். பிசாஸ் என்று சொல்லப்படுகிற வலு சர்ப்பம் அது பிதாவின் ஸ்தானத்தையும் மிருகம் என்று சொல்லப்படுகிற இந்த அந்தி கிறிஸ்து குமாரனுடைய ஸ்தானத்தையும் கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற அந்த தீர்க்கதரிசி ஆவியானவருடைய ஸ்தானத்தை எடுத்து எப்படி தேவன் திருத்துவராக செயல்படுகிறாரோ அப்படியே சாத்தானும் திருத்துவ ரூபத்திலே வெளிப்படுவதை வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு காண்பிக்கிறது.
ஒருவேளை இந்த கூட்டத்தில் கிறிஸ்துவத்தை நம்பாதவர்கள் இருக்கலாம், அவர்களை விட்டு விடுங்கள். அவர்களுக்குள்ள இந்த ஆவி கிரியை செய்கிறது என்று எனக்கு போட்டிருக்கிறது. நான் இப்பொழுது பேச விரும்பவில்லை. ஆனால் தெளிவான ஒரு சத்தியத்தை நான் தைரியமாக பேச விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படி கிறிஸ்துவராக காட்சியளிக்கிறாரோ அப்படியே சாத்தானும் தன்னை கிறிஸ்துவ உள்ளவனாக காட்சியளிப்பான். சாத்தான் என்கிற பழைய பாம்பு அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற குமாரனுக்கு ஒத்தலான ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்று வஞ்சிக்கிற அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி ஆவியானவருக்கு அடையாளமாக கிரியை செய்வதை வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தலே வாசிக்கிறோம். எப்படி குமாரன் மாமிசத்திலே வந்த நாட்களிலே யூத குலத்திலே தோன்றினாரோ அப்படியே இந்த அந்தி கிறிஸ்துவும் யூத குலத்தில் தான் தோன்றுவான் என்று நான் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரிந்த வெளிச்சத்தில் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். அப்படி யூத குலத்திலே தோன்றினால் அவன் என்ன குலத்தில் தோன்றுவான் என்கிற ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு உண்டாகலாம். யூதர்கள் இன்றைக்கும் தன்னுடைய கோத்திரத்தை காத்துக் கொண்டு வருகிற ஒரு ஜாதி என்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். யூதர்களிலே 12 விதமான கோத்திரங்களை அந்த நாட்களிலே அவர்கள் பெற்றிருந்தது போல இயேசு யூத ராஜ சிங்கமாக வெளிப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறது போல இந்த வெளிப்பட வேண்டிய இந்த பாவ மனுஷனும் ஒரு யூதனாகத்தான் இருப்பான் என்று நம்புவதற்கு ஏராளமான காரியங்கள் உண்டு. எந்த கோத்திரத்தில் என்பதையும் சத்திய வேதத்தில் நீங்கள் கண்டறியலாம். வாசியுங்கள் என்னோடு கூட சேர்ந்து. இங்கே நான் சொல்வதற்கு பின்னதாக வருகிறேன். முதலாவது என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருடைய வசனம் இஸ்ரவேல் கோத்திரத்திலே முத்திரை போடப்பட்டவருடைய தொகையை இங்கே சொல்லுகிறது. வாசிக்கலாம் இப்பொழுது. 5வது, 6வது, 7வது, 8வது வசனத்திலே ஒவ்வொரு கோத்திரத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் நிறுத்துங்கள். பிரகர 5வது, 6வது, 7வது, 8வது வசனத்திலே ஆண்டவர் 144,000 பேருக்கு போட்ட முத்திரையை குறித்து சத்திய வேதம் அழகாக சொல்கிறது. இப்பொழுது இங்கே கையை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேதத்தை கொஞ்சம் திருப்புங்கள். பின்னமாக அங்கே மேப்புகள் போட்டிருக்கிறார்கள், வரைபடங்களை போட்டிருக்கிறார்கள். அந்த வரைபடத்திலே 2வது வரைபடத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலில் கோத்திரத்தாரின் தேச படம் என்று போட்டிருக்கிற அந்த வரைபடத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மேப் அதை எண் அங்கே ஓரத்திலே 12 கோத்திரத்தின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ரூபன், சிமியோன், யூதா என்று சொல்லி அங்கே 12 கோத்திரத்தின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த காரியத்தை கொஞ்சம் பக்கத்தில் பாதி பைபிளுக்கு மடித்து வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் வேதம் கற்றுக் கொடுக்கிறது போல நான் கற்றுக் கொடுக்கிறேன். இப்படி மடித்து வைத்துக் கொள்ளுங்கள், பாதி மடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 5வது, 6வது, 7வது, 8வது வசனத்தில் நான் சொல்லுகிறதை அப்படியே இந்த பக்கத்தில் இருக்கிற 12 எந்த பேர் இல்லை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பார்க்கலாம். நான் 5வது வசனத்தில் பார்க்கிறேன். யூதா கோத்திரம், ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம். 6வது வசனத்தில் ஆசேர் கோத்திரம், நப்தலி கோத்திரம், மனாசே கோத்திரம். 7வது வசனத்தில் சிமியோன் கோத்திரம், லேவி கோத்திரம், இசக்கார் கோத்திரம். 8வது வசனத்தில் செபுலோன் கோத்திரம், யோசேப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எப்ராஹிம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தாற்போல் பென்யமீன் கோத்திரம். எந்த கோத்திரத்தின் பெயர் அங்கே வரவில்லை? தான் கோத்திரம். லேவி கோத்திரம் பேர் வரலன்னு எப்படிமா சொன்னீங்க? 7வது வசனத்துல பாருங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க. நான் டீச்சருடைய பிள்ளையாக்கும், அதனால தப்பு போட்ட உடனே சொல்லி காட்டிடுவேன். நல்லா கவனிங்க.
தான் கோத்திரத்தின் பேரை மாத்திரம் இங்க காணவில்லை. ஐயா, 12 கோத்திரத்தாரின் பெயர்களை போட்டு அவர்களுக்கு முத்திரையிட்டார்கள். ஒரு கோத்திரத்திற்கு 12,000 பேராக 144,000 கோத்திரத்துக்கு பெயர் வைக்கப்பட்ட பின்பு தான் கோத்திரம் மட்டும் விடப்பட்டு விட்டதே. ஏன் ஐயா, தான் கோத்திரம் விடப்பட்ட பின்பு 12 கோத்திரம் எங்கே வந்தது என்று கேள்வி இருக்கும். லேவி கோத்திரம் என்று நீங்கள் சொன்னது இந்த வரைபடத்தில் இல்லை. ஏனென்றால் லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் இல்லாதனால அங்கு லேவி கோத்திரத்தினுடைய பெயர் இல்லை. ஆனால் யோசேப்பினுடைய குமாரராகிய எப்ரோயீமுக்கும் மனாசேக்கும் 2 பங்கு கிடைத்தபடினாலே அங்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிங்கள். அப்பொழுது தான் கோத்திரத்திற்கு முத்திரை போடவில்லையே. ஏன் ஐயா, ஏன்? இதற்கு ஒரு விளக்கம் வேதம் சொல்லுமோ பார்க்கலாம். இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 49வது அதிகாரம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 49வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். 1வது வசனத்தை வாசியுங்கள் பிரதர். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். நல்லா கவனிங்க. 12 பிள்ளைகளையும் யாக்கோபு கூடி வைக்க வச்சு அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் தான் இயேசு யூதா கோத்திரத்தில் தோன்றுவார் என்று சொல்கிற முதல் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. யாக்கோபு எத்தனை என்று பெயரிட்டு இருந்தாலும் தேவனோடு கூட போராடின மனுஷன். அவனை ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றினதற்கு ஒரு காரணம் உண்டு. அவனுடைய வாயிலிருந்து தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் கடைசி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்களை சொல்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தில் தான் யூதா கோத்திரத்தில் ஆண்டவராக இயேசு தோன்றுவார் என்கிற முதலாவது வெளிப்பாடு உண்டாயிற்று. நன்றாக நீங்கள் வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். கடைசி நாட்களில் சொல்ல போற நடக்க போற காரியத்தை தான் சொன்னான்னு. அது கடைசி நாளா, கடைசி நாட்களா? நல்லா கவனிங்க. கடைசி நாள் என்று சொல்லவில்லை, கடைசி நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை கொஞ்சம் கூட புரட்டாமல் படிக்க வேண்டும். கடைசி நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இங்க கையை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். எபிரேயர் நிருபருக்கு எபிரேயர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 2 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 2 வசனங்களை வாசிக்கலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருபலம் பற்றின தேவன் என்னதான் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமா நமக்கு திருவுளம் பற்றினார். அப்ப குமாரனாக இயேசு கிறிஸ்து தோன்றினது எந்த நாட்கள்லனா சொல்லுங்க. எல்லாம் கூட்டத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க. கடைசி நாட்களிலே. அப்ப கடைசி நாட்களிலே ஏற்பட போகிற காரியம் யூதா கோத்திரத்தில் கிறிஸ்து தோன்றுவார். அப்படியே அந்த கடைசி நாட்கள் என்று சொல்லப்படுகிறது அங்கே ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நடக்க போகிற இன்னொரு காரியத்தையும் யாக்கோபு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். வாசியுங்கள் இப்பொழுது ஆதியாகமம் 49வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் தான் கோத்திரத்தினுடைய காரியத்தை மாத்திரம் பேச வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். 16வது 17வது 18வது வசனம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி வருகிறவன். நல்ல கவனிங்க. யாக்கோபு
நந்தி கிறிஸ்து எங்க வருவான்னு சொல்லி கொடுத்துட்டான். என்னவா, தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் விழும்படியாய், மல்லாந்து விழும்படியாய், அதின் குதின் காலை கடிக்கிறதற்கு, வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும், பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தெளிவான ஒரு காரியத்தை தேவ ஆவியானவர் ஆயிரம் 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 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதி வைத்திருக்கிறதை காணுங்கள். தான் ஒரு கோத்திரமாகி குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய், அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு பலியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போல இருப்பான், பாதையில் இருக்கிற விரியனை போல இருப்பான். தானை குறித்து பேசும்போது சத்திய வேதம் சொல்லுகிறது, எதோடு கூட அவனை ஒப்பிடுகிறது, விரியன் பாம்பு சர்ப்பம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில ஏதோ உங்களை பயமுறுத்தி விட்டு போவதற்காக அல்ல, சத்திய வேதத்தின் உண்மைகளை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்களை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். ஆகையினாலே தான் கோத்திரத்தில் தான் நந்தி கிறிஸ்து தோன்றுவான் என்பதற்கு சத்திய வேதம் ஒரு சாட்சி கொடுக்கிறது. அல்லேலூயா, நல்லா கவனிங்க. யாக்கோபு இந்த 12 குமாரரையும் வரவழைத்து அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, ஒரு தீர்க்க தரிசனத்திலும் அவன் ஜபிக்கவில்லை, ஆனால் தானை குறித்து பேசின உடனேயே ஒன்று சொல்கிறான், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஏன்னா அந்த காத்திருக்கிற ஆத்மா யாக்கோவ அப்பவே பற்றி பிடிக்கிறதையா, ஏனென்றால் என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறும் காலம் அதுதான் என்பதை நேற்றைய காலை கூட்டத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். பாவத்தின் தண்டனை நின்று நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்து இயேசு அங்கே அவர் கல்வாரி சிலுவையிலே பலியானார். பாவத்தின் வல்லமை நின்று நான் தினந்தோறும் ரட்சிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே தம்முடைய வல்லமையை ஊற்றி கொடுத்து பாவத்தின் வல்லமையை மேற்கொள்வதற்கு எனக்கு ஒரு பெரிய வல்லமையை தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இருந்து என்னை பிரித்து எடுப்பதற்கு இயேசு மேகங்கள் மேலே வரப்போகிறார். அன்றைக்குத்தான் என் ரட்சிப்பு நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று யாக்கோபு சொல்கிறார். எப்பொழுது சொல்கிறான்? தானை குறித்து பேசும்போதுதான். நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பாவமனுஷன் வெளிப்படுவதற்கு ஒரு கோத்திரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வருகிறார். கடந்த நாட்களிலே நான் ஐரோப்பா போயிருந்த போது இந்த தான் கோத்திரத்தாரை குறித்து சில ஆராய்ச்சிகளை செய்வதற்கு தேவன் உதவி செய்தார். நான் அறிந்து கொண்டதெல்லாம் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் தான் கோத்திரம்தான் பைனான்சியலாக பொருளாதாரத்துறையிலே தலை சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று அங்கே எனக்கு சொல்லப்பட்ட போது எனக்கு வேத வசனங்கள்லாம் உயிரோட்டமுடையவர்களாக எனக்கு முன்னதாக வந்து நிற்கிறதை நான் கண்டேன். அருமையானவர்களே, இந்த பாவ மனுஷன் எங்கே உழைப்பான் என்று என் வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட கோத்திரத்தில் வருவான் என்று சொல்லுகிறது. அவன் எப்படி இருப்பான் என்பதை நான் கொஞ்சம் காட்டினேன், இன்னும் கொஞ்சம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அவனை குறித்து தானியேல் தீர்க்கதரிசியும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவானும் அழகாக விளக்கங்களை நமக்கு தருகிறார்கள். தானியேல் இடத்தில் கேட்டு பார்க்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த அந்த காரியத்தை குறித்து 11 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 36 வசனத்தையும்
37வது 38வது வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். தானியேல் 11வது அதிகாரம் 36வது 37வது 38வது வசனம். ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து, ராஜா என்று சொல்லப்படுகிற அவன் தனக்கு இஷ்டமானபடி செய்து, தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கை கூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்து ஏறும். அவன் தன் பிதாக்களின் தேவங்களை மதியாத கவனியங்கள் அவனுடைய குணாதிசயங்களை குறித்து போட்டிருக்கிறது. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகிதத்தை மதியாமலும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி. நல்ல கவனிங்க, ஸ்திரீகளின் சிநேகிதத்தை மதிக்க மாட்டானாம். அப்ப என்ன அர்த்தம்? He will be a homosexual. அவன் ஆண்புணர்ச்சிக்காரனாக இருப்பான். He will not be a heterosexual man. He will be a homosexual man. அவன் ஆண்புணர்ச்சிக்காரனாக இருப்பான். கவனம், என் சத்திய வேதம் தெளிவானவைகளை பாதிக்கிறதையா? காலத்தால் அழிக்க முடியாத என் சத்திய வேதம் இவைகளெல்லாம் உனக்கு எச்சரிப்பாக எழுதி வைத்திருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம். அரங்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். நன்றாய் கவனியுங்கள். He will be a strong materialist. உன பெரிய பொருளாதாரத்தை சார்ந்திருக்கிறவனாக இருப்பான். He will be a genius in economics. அவன் பொருளாதாரங்களை அழகாக ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட்ட ஒரு ஞானவானாக இருப்பான். இதையெல்லாம் என் சத்திய வேதம் தெளிவாக போதிக்கிறது. அதைத்தான் தானியேலிலே இன்னொரு இடத்திலே வாசிக்கிறோம். வாசியுங்கள். அதிகாரம் 24வது வசனம். அவனுடைய வல்லமை பெருகும், 24-25 அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அவன் சுயபலத்தினால் அல்ல அவன் அதிசய விதமாக அழிவு உண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் தன் உபாயத்தினாலே வஞ்சகத்தை கை கூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாயிருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். Every character of Antichrist is well explained in the scripture systematically, and it is happening today. அவன் நான்கு காரியத்திற்காக மிகவும் கவனமாயிருப்பான் என்பதற்கு அடையாளமாக என் சத்திய வேதம் சொல்லுகிற வசனங்களை எல்லாம் காண்பிப்பதற்கு நேரம் இல்லாததனால் நான் கொஞ்சம் சொல்ல வாஞ்சிக்கிறேன். He wants to be strong politically. He wants to be strong militarily. He wants to be strong economically. He wants to be strong religiously. Please understand. நான்கு காரியங்களை குறித்து மறுபடியும் சொல்லுகிறேன். கொஞ்சம் விவரமாக உங்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆதாங்கத்தில் சொல்லுகிறேன். என் சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி நான் பேசுகிறதற்கு காரணம் உங்கள் மேலுள்ள ஒரு ஆதங்கம் என்னை பிடித்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். வேதம் அறியாவிட்டால் வேதத்தை அறிந்தவர்களிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எண்ணத்தையோ பிடிச்சுக்கொண்டு வேதம் போதிக்கிறவர்களுக்கு எதிராக கூக்குறல் இடாதீர்கள். நன்றாய் கவனியுங்கள். நான்கு காரியங்களிலே அன்று கிறிஸ்து தனக்கு வல்லமை பெருக வேண்டும் என்று வாஞ்சிப்பான். அரசியல் ரீதியாக, ராணுவ ரீதியாக, பொருளாதார ரீதியாக,
மத ரீதியாக. ஏன் இதை சொல்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். அரசியல் ரீதியாக அனைத்து அரசாங்கத்தின் தலைவர்களும் தனக்கு சலாமடிக்க வேண்டும் என்கிற ஒரு மமதையோடு அவன் காணப்பட்டு அதற்கு ஏற்றாற்போல் கிரியை செய்வான். ராணுவத்தின் பலம் தனக்குள்ளே வந்துவிட வேண்டும் என்பதிலே குறியாயிருப்பான். பொருளாதாரத்தை குறித்து தனக்கு ஏற்று இசை தெரியும் என்பதை விளங்க பண்ணி பொருளாதாரத்தில் தனக்கு இருக்கிற எல்லா மேன்மையையும் காண்பிப்பான். கூடாக மத காரியத்திலேயும் அவன் தன்னை ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறவனாகத்தான் காண்பிக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், கடைசி காரியத்தை முதலாவது விளங்க பண்ணி விடுகிறேன். ஏன்? Man is a religious animal, you can say that. மனுஷனுக்கு தேவனை குறித்த ஒரு தாகம் எல்லா மனுஷனுக்கும் எப்பொழுதாயும் இருந்துதான் ஆகும். கம்யூனிச நாடுகளிலே 50 வருடங்கள், 1-2 வருடங்கள் அல்ல, 50 வருடங்கள் மதத்தை குறித்து யாரும் பேசக்கூடாது, மதத்தை யாரும் போதிக்க கூடாது, மதத்தை குறித்து யாரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது, வேத புஸ்தகங்கள் எரிக்கப்பட வேண்டும், உள்ளுக்கு கொண்டு வரப்படக்கூடாது, ரேடியோவிலேயோ டிவியிலேயோ மதம் என்பதை குறித்து பேசவே கூடாது என்கிற கட்டளை இருந்து பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவர் இல்லை 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 என்று அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி இருந்தார்கள். 50 ஆண்டுகள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை சிறையிலே அடைத்து அவர்களுக்கு 4 பக்கங்களிலும் பெரிய ஸ்பீக்கரை மாட்டிவிட்டு தேவன் இல்லை, இயேசு இல்லை, இயேசு வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 50 வருடங்களுக்கு பின்பு, அதாவது கிட்டத்தட்ட நம்முடைய கணக்கின்படி 1.5 தலைமுறைகள் இதை செய்து முடித்த பின்பும் கம்யூனிசம் ரஷ்யாவை விட்டு கலண்டு அந்த நாடுகள் சிதறுண்டு போய் வாசல்கள் திறந்த போது ஒரே நாளிலே ரஷ்யாவிலே 32,000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஐயா, கரங்களை தட்டா, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. That cannot be crushed by any power. The thirst for God cannot be crushed or quenched by any power, sir. கிறிஸ்துவை குறித்த தாகம், தேவனை குறித்த தாகம், தேவனை குறித்து அறிய வேண்டும் என்கிற அறிவு வாஞ்சை மனிதனிலிருந்து அழிக்கப்பட முடியாது. எந்த சக்தியாலும் முடியாது, எந்த சத்துவத்தால் முடியாது, எந்த தத்துவத்தால் முடியாது. மறைந்து போன தமிழ்நாட்டிலே பெரியார் என்று நினைக்கப்படுகிற ஈவே ராமசாமி பெரியாரை குறித்து உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் அவருடைய சிலையின் கீழே கடவுள் இல்லை, கடவுளை போதிக்கிறவன் முட்டாள் என்றுதான் நிலை வைத்திருக்கிறார்கள். என அவர் அப்படி சொல்லிவிட்டு போனதாக. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். ஒரு நாள் ஜீப்பிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். திடீரென்று ஜீப் உருகும் போல இருந்தது. உடனே அடே கடவுளே என்றார். கூட இருந்து எப்ப இருந்து கடவுளை தேடுறீங்க? டேய், அதெல்லாம் கேட்காது, அது மற்றவனுக்கு தான் நான் சொல்றேன். எனக்கு தெரியும் தான் கடவுள் ஒருவர் இருக்கிறார். மற்றவனுக்கு தாண்டா நான் கடவுள், அவன் கடவுளை சொல்லி பிசினஸ் பண்றான் அவனுக்கு சொல்றேன்டா. தேவன் ஒருவர் உண்டு என்று நான் அறிவேன். கிறிஸ்தவ நண்பர் ஒருவர் அவர் பெரியாரை பார்க்க போனார். பார்க்க போய் எப்படியாயிலும் கிறிஸ்துவை சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல போய், ஐயா பெரியார் ஐயா வணக்கம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்திருக்கேன். என்ன பேச வந்திருக்கேன்? நீ யாரு? நான் ஒரு கிறிஸ்தவன், உங்களுக்கு பைபிளை கொடுத்துட்டு போலாம் வந்திருக்கேன். அவர் கேட்டார், நீ கிறிஸ்தவன் தானா? ஆமா. உங்க வேதத்துல சொல்லி இருக்கிறத விக்கிரங்கள் எல்லாம் அடியோடு அழிஞ்சு போகணும், உனக்கு அது அறிவில்லையா? கிதியோன் அதை செய்யான, நீ செய்ய மாட்டேங்கிறிய, அதனால நான் செய்யறேன். அவனுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு தெரியும் யார் தெய்வம் என்று தெரியும். அருமையானவர்களே, அவன் பிறந்த புஸ்தகமாக காலியானவனாக இருப்பான். ஆகையினால் தான் இந்த ரிலிஜியனையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்கு ஆந்தி கிறிஸ்து வாஞ்சிப்பான். இதைத்தான் வெளிப்படுத்தல சிவப்பு மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரியாக காணப்படுகிறது. நான் அத பேசணும்னா இன்னைக்கு ராத்திரி முழுது நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கணும். I don't want you to wait.
நல்ல கவனிங்க. இன்றைக்கு இந்த அந்திகிறிஸ்து எங்கே இருந்து தோன்றுவான் என்பதற்கும் வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் விவரிக்க நேரம் இல்லை, வே நேரம் வேகமாக ஓடிவிடுகிறது. ரோம சாம்ராஜ்யம் என்று பழைய நாட்களிலே, இயேசுவின் நாட்களிலே காணப்பட்ட சாம்ராஜ்யத்திற்கு நடுவில் இருந்துதான் அவன் தோன்ற வேண்டும் என்று என் சத்தியிலே நாம் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலேயும் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் சொல்லுகிறது. இந்த ரோம சாம்ராஜ்யம் வீற்றிருந்த பகுதிகளைத்தான் இன்றைக்கு ஐரோப்பாவின் ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். அதிலே பிரான்ஸ் உண்டு, அதிலே ஜெர்மனி உண்டு, ஹாலண்டு உண்டு, லக்சம்பர்க் உண்டு, அங்கே பெல்ஜியம் உண்டு, இங்கிலாந்து உண்டு, இவைகளெல்லாம் ஸ்பெயின் உண்டு, இவைகளெல்லாம் உள்ளடக்கிய அந்த இத்தாலியையும் சேர்த்த அந்த ரோம சாம்ராஜ்யம்தான் இன்றைக்கு உருப்பெற்று வந்து 15 நாடுகளை கொண்டிருக்கிற யூரோப்பின் யூனியனாக மாறியிருக்கிறது. நல்லா கவனியுங்கள். போன ஆண்டு நான் ஐரோப்பாவுக்கு போன போது ஒரு விசா எடுத்தால் போதும் 7 நாட்டுக்கு ஃப்ரீயாக போய்விட்டு வர முடியும். ஏனென்றால் பார்டர்கள் தவிர்ந்து விட்டன. இந்த ஆண்டின் துவக்கத்திலே அவர்களுக்கு ஒரு காமனாக நாணயம் ஒன்று வந்து விட்டது, அதற்கு பேர் யூரோ. ஒருவேளை யூரோவுக்கு இன்னும் சரியான இடம் கிடைக்கவில்லை என்றாலும் அது திணிக்கப்பட்டு விட்டது. They are talking about a common army, common passport, common border. இவைகளெல்லாம் பொருளாதாரத்திலேயும் அரசியலிலேயும் இராணுவத்திலேயும் மதத்திலேயும் பெரியவனாக அந்திகிறிஸ்து வருவதற்கு அமைக்கப்படுகிற அலங்கார மேடைகளையா, மேடைகளையா, மேடைகளம்மா. ஆகையினால் தான் சொல்கிறேன், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இப்பொழுது 2 தெசலோனிக்கே 2 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கே 2 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், 3வது வசனம், வெளிப்பட்டால் ஒளிய வர்றதுக்கு ரெடி ஆயிட்டானா, வர்றதுக்கு ரெடி ஆயிட்டானா? மீதி காரியத்தை நாளைக்கு சொல்றேன். ஏன்னா நான் அந்தி கிறிஸ்துவ பத்தி பேச வரல, கிறிஸ்துவ பத்தி பேச வந்தேன். அவனுக்கே 1 மணி நேரம் கொடுத்தாச்சு. நல்லா கவனிங்க, நான் கிறிஸ்துவ பத்தி பேச வந்திருக்கேன் ஐயா. நான் அந்தி கிறிஸ்துவ பத்தியே பேசிட்டு போயிட்டேன்னா உங்க மனசுல பூரா அன்னைக்கு ராத்திரி பூரா அவன் தான் வந்துட்டு இருப்பான். ஆகையினால என் கிறிஸ்து ராஜாவை குறித்து நான் பேச விரும்புறேன். மறுபடியும் பாடலாம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. நல்லா கவனிங்க, நேற்றைய தினத்துல நான் சொன்னேன் 3 காரியங்கள் இவைகள் முக்கியமானவைகள், இவைகளை மறந்து போக கூடாது. ஆண்டவர் என்னை சந்திக்கிறதற்கு நோக்கம் என்ன? என்னை முதலாவது அவரை போல மாற்றுவதும், அவர் இருக்கிற இடத்திலே நான் இருக்க வைப்பதும், அவரை போல ஆளுகை செய்கிறவனாக மாற்றுகிறதும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் ஏன் செய்ய வேண்டும் என்பதை முதலாவது கொஞ்சம் சொல்லி விடுதுறேன். அதுக்கு பிறகு எப்படி செய்கிறார் என்பதை கொஞ்சம் இன்றைக்கு விளக்குறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம், தேவன் நீங்களும் நானும் அவரை போல மாறணும் என்கிறதுல துடியா இருக்கிறவர். வாசிக்கலாம், 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 பேதுருவின் புத்தகம் அநிருபம் 1வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களை அழைத்தவர்
உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாம் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம், சாரி மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிற ஒரு காரியம், நானும் என் தேவனை போல பரிசுத்தத்திலே சற்குணத்திலே பூரணமாக இருப்பது என் தேவனுடைய அநாதி திட்டம், தீர்மானம். ஆகையினால் தான் சத்தியம் வேதம் சொல்கிறது, நான் பரிசுத்த ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், நான் சற்குணர் நீங்களும் சற்குணராயிருங்கள். தேவன் தம்மை போல இருக்க வாஞ்சிக்கிறாரா சொல்லுங்க. ஆமா, ஆனா நமக்கு கொஞ்சம் நம்மளையே கேள்வி கேட்டா நமக்கே கஷ்டமா போயிரும். ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க. இன்னொரு வசனத்தையும் காட்டி கொடுத்துறேன், அதற்கு பிறகு நான் இந்த காரியத்துக்கு வருகிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, நன்றாய் கவனியுங்கள், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் நல்லா கவனிங்க, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, ஆண்டவராகிய இயேசு வெளிப்படும் போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, we will be like him. இதைத்தான் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலையும் எழுதுகிறார். வாசிக்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எதற்கு நம்ம முன்குறித்திருக்கிறாரா? அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. ஆகையினால் தான் சிஸ்டர் சாராள் நவரஜி ஒரு அழகான பாட்டு பாடினாங்க, தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. நல்லா கவனிங்க, இதுக்கு தாயா ஆவியானவர் எனக்கு தந்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சாயலாக நான் மாறி போவதற்கு, அவரை போல மாறுவதற்கு, அவர் இருக்கிற வண்ணமாகவே மாறி போவதற்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆனா பாவம் நம்மள தேவ சாயல இல்லாதபடி குலைச்சி அடிச்சு, பாவம் நம்மள தேவ சாயல் இல்லாதபடி நம்மளை அசுத்தமாக்கி விட்டது, பாவம் நம்மளை வேறுபிரித்து விட்டது. கேரளாவில மோகன் மோகன் என்று ஒரு மனுஷனை போலீஸ்காரர்கள் தேடினார்கள். இன்றைக்கு நக்சல்வாதிகளுடைய கூட்டத்தின் வலு கேரளாவை பொறுத்தமட்டிலே அடங்கிவிட்டது. ஆனால் நக்சல்வாதிகள் இயக்கம் மிகவும் தீவிரமாய் கேரளாவில செயல்பட்டுக் கொண்டிருந்த போது இந்த மோகன் அந்த பகுதிகளுக்கு ஒரு பெரிய லீடர் ஆனான். அந்த லீடரான அவன் ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு ஒரு கிராமத்துக்குள் சென்று ஒரு வீட்டை தட்டி மனிதன் வெளியே வந்தபோது
அவனை பார்த்து ஓங்கின் அறுபாடோடு இருந்து அவனை பார்த்து அவன் சத்தமாக சொல்லிவிட்டான், அடே மோகன் மீரா. ஏனென்றால் அவனோடு கூட படித்தவன். இப்பொழுது நக்சல்வாரிகள் அவனுக்கு இருந்த தண்டனை நிமித்தமாக அவனை கொல்ல வேண்டும் என்கிற அந்த காரியத்தை மோகனுக்கு ஒப்புக் கொடுத்திருந்தார்கள். தன்னுடைய கூட்டாளிகளோடு கூட சென்ற அவன் அவனுடைய முடியை பிடித்து ஒரே வட்டம் வெட்டி விட்டான். ஆனால் கத்தின் அவன் மோகன் நீயா என்றதுனால தன் பெயர் தெரிந்துவிட்டது, தன்னுடைய அடையாளம் தெரிந்துவிட்டது என்று சொல்லி போலீசாரின் கைக்கு தப்புவிப்பதற்காக மோகன் ஓடிக்கொண்டே இருந்தான். பக்கத்து வீட்டார் அந்த பெயரை கேட்டிருந்தார்கள். அந்த ஆள் போட்ட சத்தத்தை பக்கத்தில் இருந்த அனைவரும் கேட்டிருந்தபடியினால சாட்சிகள் அவனுக்கு விரோதமாக இருந்தது. மோகனும் அவனும் ஒன்றாக படித்தது அநேகருக்கு தெரியும். ஆகையினாலே மோகன் ஒன்று செய்தான், தன்னுடைய முகத்தை பலமாக பிளேடுகளினாலே கீறி கொண்டு பலவிதமான விதத்தில் அதை கோரமாக்கி கொண்டு அதை எப்படியெல்லாமோ கோரப்படுத்துவதற்கு புண்களினாலே அதை ஆக்குவதற்கு அந்த பிளேடினால் கீறப்பட்ட இடங்களுக்கு மருந்து போடாமல் சில நாட்கள் வாழ்ந்து வந்தான். அவனை கொர்ரமாக்கிக் கொண்டான். மிகவும் அழகானவனாக நல்ல எலுமிச்சம்பழம் கலரில் இருக்கக்கூடிய அவனுடைய முகத்தை அவனுடைய பாவத்தை மறைப்பதற்கு அவனுடைய பாவத்தை தன்னிடத்திலிருந்து மாற்றுவதற்கு தன்னை கொர்ரமாக்கிக் கொண்டான் மோகன். ஆனாலும் போலீசார் ஒரு நாளிலே பிடித்து விட்டார்கள். மனிதனை தேவ சாயலை இழக்கும்படியாக தேவன் கொடுத்த மகிமையை இழக்கும்படியாக மாற்றிவிட்டவையா, பரிசுத்த குலைச்சலாக்கிவிட்டது. பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்ட மனுஷனை மறுபடியும் பரிசுத்தத்தில் கொண்டு வருவதற்காகத்தான் இயேசு ஒரு காரியத்தை செய்தார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே பவுல் அழகாக இதை சொல்கிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தார் நன்றாக கவனிங்கள், வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. மறுபடியும் வாசிக்கப் போகிறேன். என்னை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்டுக் கொண்டிருக்கிற அருமை சகோதரா சகோதரியே, என் சத்திய வேதம் சத்தியமாக சொல்கிற காரியத்தை மறுபடியும் காது கொடுத்து கேள். வாசிக்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். தேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்? உங்களில் சிலர் என்ன, பலரே, உங்களில் பலர் இப்படி இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அல்லேலூயா! எல்லாரும் கரங்களை கட்டி கையை வாயை தலைக்கு மேலாக உயர்த்தி தேவனை மையப்படுத்தலாம். அசுத்தத்திலே பாவத்திலே மறிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தேவ சாயலை இழந்திருந்த உன்னையும் என்னையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கு இயேசுவின் நாமமும் பரிசுத்த ஆவியானவரும் போதுமானவராயிருக்கிறார். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்ன சர் தேடி வந்தி போது பவுல் இன்னும் கொஞ்சம் ஆழமாக எழுதுகிறார். வாசிக்கலாமா?
தீத்துவுக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரத்துல பவுல் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எழுதுகிறார். வாசிக்கலாம் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம். வயதுள்ள ஸ்திரீகளும் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சாரி மூன்றாவது அதிகாரம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோ நம்முடைய மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் என்ன பிரதர் உங்க பைபிள் அப்படியா போட்டு நல்ல வாசிங்க மறுபடி மறு ஜென்ம முழுக்கினாலும் முழுக்கு என்ன ஜென்ம முழுக்கு நான் பிறந்த போதே அங்க கொண்டு போய் நாலு தண்ணிய தெளிச்சாங்களே அது ஞானஸ்தானம் இல்லையா அதுக்கு பேரு மறு ஜென்மமா சொல்லுங்க ஒருத்தர் சொன்னாரு எங்க அம்மா வயிற்றுக்குள்ள நான் தண்ணிக்குள்ள தானே இருந்தேன் அடே அப்பா என்ன வெளிப்பாடு இது சாதாரண ஆள் சொல்லல பயங்கர ஒரு வேத அறிஞர் சொல்லியிருக்கிறார் அம்மா வயிற்றுக்குள்ள தண்ணிக்குள்ள கடந்தாரா அதனால அதான் முழுக்கான் நான் கேட்டேன் உங்க அம்மாவுக்கு முதல்ல தண்ணி கூட உடஞ்சுதான் நீ வெளியே வந்த உனக்கு அறிவும் கிடையாது வசனமும் தெரியாது என்னத்தையாவது போட்டு குழப்பாத பிளெயின் மேனுக்கு பிளெயினா எழுதி இருக்கு அம்மா வயிற்றுக்குள்ள தண்ணிக்குள்ள கடந்தாருன்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு தண்ணி கூட உடஞ்சுதானே நான் வந்தேன் அதனால தண்ணியிலே தான் வந்தேன் நீ தண்ணியிலே போயிருவேன் நல்ல ஞாபகம் மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் ரட்சிப்பு எப்படிதான் வருதான் இப்படித்தான் வருதா இத சொன்னா சிலருக்கு கசந்து கிடக்குது கசந்து கிடக்குதையா கசந்து கிடக்குதையா வேண்டாம்ப்பா நீ பரிசுத்தமே ஆக வேண்டாம் நீ இங்கே இருக்கலாம் போகிறதுக்கு உனக்கு பிரியம் இல்லைன்னா நீ இங்கே இருக்கலாம் ஏன்னா அந்த உலகத்துக்கு மகா உபத்திரவ காலம் வருது அது உனக்கு பிரயோஜனமா இருக்கும் அல்லேலூயா அன்னைக்கு நீ சாவை தேடினாலும் சாவு ஓடி போயிருமா அப்படித்தான் என் வேதம் சொல்லுது மனிதர்கள் சாவை தேடுவார்கள் சாவோட பார்த்து ஓடும் உன்னை பார்த்து சாவே ஓடுற அளவுக்கு உன்னை பயங்கரமா ஆக்கிரும் உபத்திரவ காலம் மரணத்தை காத்தான் மனுஷன் பயப்படுறான் ஆனா கொஞ்ச நாள் போய் மரணம் மனுஷனை பார்த்து பயப்படுற அளவுக்கு கொரூரமா மாறிடும் ஏன்னா மேலு காலெல்லாம் புண்ணு வடிக்க போறான் வேதம் படிக்கிறீங்களா வெளிப்படுத்தல அப்படின்லாம் இருக்கு கொடிய புண்களினால அவர்களுக்கு வருமா அந்த புண்ணு வந்ததை பார்த்து மரணமே ஓடி போயிடும் அந்த நாள்லாம் உனக்கு இருக்குன்னா இங்கே இரு நீ மனம் திரும்பவே தேவையில்லை இப்ப மனம் திரும்பலன்னா அப்ப மனம் திரும்ப மாட்டேன்னு எங்க வேதத்துல சொல்லியிருக்குது சொன்னது வாஸ்து கட்டுமா எங்கய்யா இந்த வசனம் இருக்குன்னு கேக்குறீங்களா வாஸ்து காட்டிடுறேன் அதையும் காட்டிடுறேன் வெளிப்படுத்தல் அஞ்சாவது அதிகாரத்தை திருப்புங்க பாக்கலாம் சாரி வெளிப்படுத்தல் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை முதலாவது வாசிங்க அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாகவேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் அதே அதிகாரத்தில் வாசிங்க இருபதாவது இருபத்தோராவது வசனத்தை அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனிதர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் ஆதாரமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை ஏன் திரும்புறேன் இன்னைக்கு திரும்ப மாட்டேன் அதுக்கு வசனம் தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் கலவுகளையும் விட்டு
மனம் திரும்பவும் இல்லை. இன்னும் வசனம் இருக்குது, அஞ்சு வசனம். எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதனால வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அன்னை.